بسم الله الرحمن الرحيم. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு காரைக்கால் ஸ்பெஷல். இன்றைக்கு காரைக்கால் ஸ்பெஷல் கிச்சனில் ஹோம் மேட் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய் 100 கிராம், புழுங்கலரிசி 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், கருவேப்பிள்ளை பெரிய கப்பில், உளுந்து 200 கிராம். நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து வேண்டாலும் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் 20 கிராம், மிளகு 25 கிராம், பெரிய சைஸ் பூண்டு 2, உப்பு தேவையான அளவு. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 பை 1 எல்லாத்தையும் வறுத்து எடுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பையும் வறுத்துடலாம். அடுத்து உளுந்தையும் வறுத்துடலாம். இப்போது மிளகாயையும் வறுத்துடலாம். கருவேப்பிள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகையும் வறுத்துடலாம். மிளகு கருக விட்டுறக்கூடாது, கசந்து போயிடும் தூள். அடுத்து பூண்டையும் வறுத்து எடுத்துடலாம். பெருங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். இப்போது எல்லாத்தையும் வறுத்தாச்சு, அடுத்து அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி முடித்தாச்சு, எல்லாத்தையும் போட்டு அடுத்தடுத்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இட்லி பொடி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா அந்த காரம் உரப்பு அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அந் அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த பூண்டை நசுக்கி அதில் போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா நிஜமாகவே அது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சி. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.